இப்போ வீட்லேயே எப்படி நம்ம இட்லி பொடி முறையாக அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது தேவையான பொருட்கள் காஞ்ச மிளகாய், தனியா, பூண்டு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வேர்க்கடல, கருவேப்பிலை, கொஞ்சமாக எள், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, உப்பு தேவையான அளவு. கடாய் சூடாகிடுச்சுங்க. இப்போ வேர்க்கடலை போட்டுல முதல்ல மிளகா, இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுங்க. இந்த காஞ்ச கருவேப்பில அதை அலசிட்டு செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கடலப்பருப்பு போட்டுருவாங்க. இப்போ தனியா போட்டுடலாம். நல்லா சிறு தீயில வறுத்து வைத்தா நல்லா இருக்கும். மிளகு சீரகம் எள் கடைசியா போட்டு நம்ம வறுத்தலாம். வறுபடுச்சுங்க. கடைசியாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இதை நம்ம ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஓட்டுக்கு தான் இது பூண்டு போடணும். பூண்டு போட்டு அரைக்கணும். இது இப்போ ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இதில் இப்போ பூண்டு சேர்த்து நம்ம மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ரொம்ப மழைன்னு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறை குறைன்னு வந்து நல்லாயிருக்கும். இது இன்னொரு ஓட்டு ஓட்டி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த இட்லி பொடி. இது வந்து நீங்கள் எண்ணெய் விட்டு குழச்சி சாப்பிட்லாம் சா, இட்லிக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப. இது இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.